எல்லா மனிதர்களும் மேட்ரிக்ஸ்க்குள்ளே இருக்காங்க மேட்ரிக்ஸில் இருந்து வெளியே வரும்போது தான் வாழ்க்கை நல்லா மாறும் மக்களோட அறியாமையை தான் நான் மேட்ரிக்ஸுன்னு சொல்கிறேன் இதை தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் போலி அரசியல்வாதி ஒருத்தர் இருக்கார் அந்த போலி அரசியல்வாதியை நல்லாவே நம்பிட்டு ஏமாறுற ஒரு குரூப் மக்கள் இருக்காங்க ஆனால் வேறு சில பேருக்கு இவன் போலியான அரசியல்வாதி அப்படின்றது தெரியும் இப்படி உண்மையை தெரிஞ்ச ஒரு குரூப்பும் இருக்காங்க இந்த இடத்துல அந்த அரசியல்வாதியை நம்பி ஏமாறுறவங்க ஒரு பொய்யான உலகத்தில் வாழ்கிறாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க உலகத்தில் அந்த அரசியல்வாதி அப்படின்றவன் நல்லவன் இப்படி கற்பனை பண்ணிக்கிட்டு அவங்க ஒரு உலகத்தில் வாழ்வாங்க ஆனால் உண்மையை தெரிஞ்சவங்களோட உலகம் வேறு மாதிரி இருக்கும் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு அவங்க உலகத்தில் இருக்க அரசியல்வாதி பொய் சொல்லி ஏமாத்துற அரசியல்வாதி இப்படி உண்மையை தெரிஞ்சவங்களுக்கும் பொய்யை நம்புகிறவங்களுக்கும் அவங்களோட உலகம் வெவ்வேறு மாதிரி தெரியும் உண்மை தெரிஞ்சவங்களுக்கு இந்த உலகம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் தெரியும் ஆனால் பொய்யை நம்புறவங்களுக்கு இந்த உலகம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தெரியாது வேற மாதிரி தெரியும் தப்பான விஷயம் சரியாக தெரியும் சரியான விஷயம் தப்பாக தெரியும் இந்த மாதிரி தப்பு தப்பாக தெரியும் உண்மையை தெரிஞ்சுக்காமல் பொய்யை தான் இந்த மாதிரி உலகம் தப்பாக தெரியுது இப்படி பொய்யை நம்பி தான் மேட்ரிக்ஸ்குள்ளே இருக்கிறது எப்படி இந்த அரசியல்வாதியை நம்பி ஏமாறுறவங்க அவங்க ஒரு மேட்ரிக் ஸ்கூலில் இருக்காங்க ஆனால் அரசியல்வாதி நம்பி ஏமாறாமல் இருக்கிறவங்க தான் மேட்ரிக்ஸில் இல்லாமல் உண்மையான உலகத்தில் வாழ்கிறாங்க இது மாதிரி பொய்களை நம்பி ஏமாறும்போது ஒரு மனிதன் மேட்ரிக் ஸ்கூலில் போவேன் எந்த அளவுக்கு அதிகமாக பொய்யை நம்புகிறானோ எந்த அளவுக்கு அந்த பொய்கள் எல்லாமே அவனோட வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய பொய்களாக இருக்கோ அந்தளவுக்கு ஒரு மனிதன் ஆழமான மேட்ரிக் ஸ்கூலில் போவேன் அவனோட உலகமும் உண்மையான உலகமும் வேற வேற மாதிரி தெரியும் சரியான விஷயம் தப்புன்னு தெரியும் தப்பானது சரின்னு தெரியும் இப்படி இந்த மாதிரி தப்பு தப்பாக தெரியும் இந்த மேட்ரிக்ஸ்னால தான் ஒரு மனிதனோட வாழ்க்கையில் எல்லா துன்பமுமே வருது ஏன்னா ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையுமே எடுக்கிற ஒவ்வொரு முடிவை பொறுத்து தான் அவங்களுடைய எதிர்காலம் அமையுது இப்போ சரியான முடிவுகள் எடுத்தாங்கன்னா எதிர்காலமும் சரியாக இருக்கும் இப்ப தப்பான முடிவுகள் எடுத்தாங்கன்னா எதிர்காலமுமே தப்பாக தான் இருக்கும் ஆனா சரியான முடிவுகள் எடுக்கணும்னா எது சரியான முடிவுன்னு தெரியணும் எது சரி எது தப்புன்னு தெரியணும் மேட்ரிக்ஸில் இல்லாமல் மேட்ரிக்ஸை விட்டு வெளியே வந்தவங்களுக்கு வாழ்க்கையில் எது சரி எது தப்பு அப்படின்றதெல்லாமே தெளிவாக தெரியும் அவங்களால சரியான முடிவு எடுத்து எதிர்காலத்தையும் சரியாக அமைச்சிக்க முடியும் ஆனால் மேட்ரிக்ஸில் இருக்கவங்களால் சரியான முடிவு எடுக்க முடியாது ஏன்னா அவங்க தப்பான விஷயத்தை சரி நம்புகிறாள் அவங்க தப்பான முடிவு தான் எடுப்பாங்க ஆனால் அதை கூட சரியான முடிவுன்னு நினச்சி தான் எடுப்பாங்க ஆரம்பத்தில் சொன்ன அரசியல்வாதி உதாரணத்தில் அந்த அரசியல்வாதியை நம்பி ஏமாறணும்னு தப்பான முடிவு எடுத்திருக்காங்க ஆனால் அவங்க தப்பான முடிவு எடுத்தாங்கன்றது அவங்களுக்கே தெரியாது ஏதோ அந்த அரசியல்வாதி நல்லவன் அவனை பின்பற்றுறது சரியான முடிவு தான் அப்படின்னு நினச்சி தப்பான முடிவு எடுப்பாங்க ஆனால் மேட்ரிக்ஸில் இருந்து வெளியே வந்தவங்களுக்கு எது சரி எது தப்புன்றது தெரியும் அதனால் அவங்க சரியான முடிவு எடுக்க முடியும் அப்போ அவங்களோட வாழ்க்கையும் நல்லாயிருக்கும் உங்களோட கடந்த காலத்தை நினச்சி பாருங்க அதில் நீங்கள் பல தவறான முடிவுகள் எடுத்துக்கலாம் அப்படி அந்த தவறான முடிவு எடுத்தது காரணம் என்ன ஏன்னா நீங்கள் தவறான முடிவு தவறுன்னு தெரிஞ்சுக்கிட்டே எடுத்திருக்க மாட்டீங்க அது தவறான முடிவுன்னு தெரியாமல் தான் அந்த தவறான முடிவு எடுத்திருப்பீங்க இப்படி தப்பான முடிவு எடுத்தது காரணமே நீங்கள் அறியாமையில் இருந்தது தான் அதாவது மேட்ரிக் ஸ்கூலில் இருந்தது இப்படி மேட்ரிக் ஸ்கூலில் இருந்து எது சரி எது தப்புன்னு தெரியாததுனால தான் நீங்கள் கடந்த காலத்தில் பல தவறான முடிவுகள் எடுத்திருக்கீங்க அதே மாதிரி கடந்த காலத்தில் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய நல்ல வாய்ப்புகள் வந்திருக்கும் அந்த வாய்ப்புகளை தவறு விட்டுருப்பீங்க ஆனால் அப்படிலாம் தவறு விட்ருப்பீங்க அப்படின்றதே உங்களுக்கு தெரியாது எந்த மாதிரினா உங்கள் வீட்டு பக்கத்துலேயே மண்ணுக்கடியில் ஒரு பெரிய புதையல் இருக்குதுன்னு வச்சுக்கங்க ஆனால் அங்கே ஒரு புதையல் இருக்குன்றதே உங்களுக்கு தெரியலன்னா என்ன ஆகும் நீங்கள் கடைசி வரையும் அதை தோண்டி அந்த புதையலை எடுக்க மாட்டீங்க இப்படி ஒரு நல்ல வாய்ப்பை தவற விட்டுருக்கீங்க இப்படி நல்ல வாய்ப்பை தவற விட்டதுக்கு காரணம் என்ன அங்கே புதையல் இருக்குன்னே தெரியாமல் அறியாமையில் இருந்திருக்கீங்க இதுவுமே மேட்ரிக்ஸில் தான் இப்படி பொய்ய நம்பி ஏமாறுறது மட்டும் மேட்ரிக்ஸில் இருக்கிறது கிடையாது உண்மையை தெரிஞ்சுக்காமல் இருக்கிறதுமே மேட்ரிக்ஸில் இருக்கிறது தான் மேட்ரிக்ஸை விட்டு வெளியே வரணுன்னா உண்மையை தெரிஞ்சுக்கணும் ஆனால் உண்மையை தெரிஞ்சுக்கிறது அந்த அளவுக்கு சுலபம் கிடையாது ஏன்னா மனிதர்கள் ஏமாறுறதுக்குன்னே பிறந்தவங்க பொய்யான விஷயத்தை எழுதுன நம்பி ஏமாறுவாங்க பொய்யை நம்புவாங்க அதை ரொம்பவுமே உறுதியாக நம்புவாங்க அதை யாராவது பொய்யின்னு சொன்னாலும் அவங்களால் நம்ப முடியாது பொய்யாக யோசிக்க கூட முடியாது இப்படி மனிதர்கள் இயற்கையாகவே நல்லா ஏமாறுவாங்க ஏமாறுற மாதிரி தான் வடிவமைக்கப்பட்டிருக்காங்க காதோட வேலை கேட்குறது கண்ணோட வேலை பார்க்குறது அப்படின்ற மாதிரி மூளையோட வேலை பொய்யான விஷயத்த நம்ம ஏமாறுறது இப்படி இருக்கிறதுனால உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு மேட்ரிக்ஸ்லேருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம் ஆனால் உங்களுக்குள்ளே உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆசை எண்ணம் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களால் உண்மையை தெரிஞ்சுக்க முடியும் மேட்ரிக்ஸ்லேருந்து வெளியே வர முடியும் எந்தளவுக்கு உண்மையை தெரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மேட்ரிக்ஸ்லேருந்து வெளியே வர முடியும் அளவுக்கு வாழ்க்கை தெளிவாகவும் அழகாகவும் தெரியும்